கிடைக்காத புளிய ஒரு அதிசயம்னா அது இளைஞர் குளத்தில் தான் இருக்கு. எங்கும் இல்லாத ஒரு அதிசயம். ஆ
Thank you.
Thank you.
காலை மயில காலை செப்ப காலை குருக்கா காலைகள் எல்லாம் பத்தி கொண்டு பொதிவாடு பத்தி கொண்டு தங்களை சந்தைக்கு வரக்கூடிய வேலை சந்தையிலே வந்து அண்ணன் தம்பி ஏழு பேர்களும் என்ன செய்யறாங்க முதல்ல கொண்டு வந்த தண்ணி குடி பலகாரங்கள்லாம் சாப்பிட்ட ஒவ்வொரு மணியாக கடந்து தங்களை சந்தைக்கு வரக்கூடிய வேலை அட்டன் தம்பி ஏழு பேர்களும் பொதி மாடு கட்டி அப்படியே வியாபாரம் பண்ணக்கூடிய வேலை அங்க என்ன ஆகிறது என்ன வியாபாரத்தை தக்களை சந்தையில முடித்தார்கள் சரியா முடித்து விட்டு அண்ணன் தம்பி ஏழு பேர்களும் பங்கிடுகிறார் பங்கு வைக்கிறார் ஓட்டி சம்பளத்தை பார்த்து அண்ணா என்ன அண்ணா ஆறுமுகம் வேட்டாரு உங்களுக்கு ஒன்றரை பங்கு வச்சுக்காங்க அண்ணன் பத்தீங்களா அண்ணன் தம்பி ஏழு பேர்களும் ஒருவருக்கு குறவு இல்லாமல் சரியா சமமாக பங்கிடுகிறார் என்ன ஆகிறது பங்கிடக்கூடிய வேலையிலே தர்க்கம் வருகிறது சுமார் 1000 மண்டுக்கு 14 போட்டு வியாபாரத்தை முடித்தார்கள் 1007 பேருக்கு சமமா பங்கு வைக்கணும் பங்க வைத்திருக்கக்கூடிய வேலையில் வேலை ஒன்று கூடி அப்படியே ஆறுமுக வேட்டார் முதல்ல பங்கு வைக்கிறார் வைக்க முடியும் மூத்தவரை தான் பங்கு வைக்க சொல்லலாம் எல்லாத்துக்கும் இளையவா No.
அப்போது இருளப்ப வேண்டாம் சொல்லுகிறார். அன்னான பங்கு எனக்கு குறைந்து நான் வகையை எடுக்கவே இல்லை. ஆமா, எடுக்கவே இல்லை இல்லை என்று சொல்லும் போது அப்படியா? ஆமா, நீ எடுத்து விட்டு பொய் வார்த்தை உரைக்கிறாயா? உரைக்கிறதுனாலே தப்பி என்ன இதோ இருக்கிறாள். வேலம் போட்ட இசக்கியவன், வேலம் போட்ட இசக்கி அம்மா, பொல்லாத தெய்வம், தெய்வம் தெய்வம் ஐயா, கை நீட்டி பேசினால் கையெழுத்து போவோம் என்று அண்ணா உற்றார் உறவினர்கள் ஊராறு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாடா. சரிடா, அவளுடைய ஆலயத்தில் நின்று நீ இப்படி பொய் வார்த்தை உரைக்கிறாமா? அவள் ஒன்பதாக பேசுறாங்க. அவள் ஆலயத்தில் முன்னால இருந்துதானே நம்ம பங்கு போடுகிறோம். சரிடா, ஆனா பங்கு எடுக்கவில்லை என்று நீ இப்படி பொய் வார்த்தை உரைக்கலாமா? பொய் வார்த்தை உரைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? எடுக்கவில்லை என்று அம்மனுடைய ஆலயத்திலே இந்த மேலம் போட்ட எசக்கியம்மன் ஆலயத்தின் முன்னாலே என்று கற்பூர தீபம் ஏற்றி அடித்து சத்தியம் செய்து தந்தால் அரண்மனை பார்த்து போகலாம், நம்மளுடைய சீமையை பார்த்து போகலாம் என்று சொல்லக்கூடிய வேண்டும். அதையும் நல்லது என்று ஆட்டும் என்று சம்பந்திக்கு அப்படி அண்ணன் தம்பி ஏழு பேர்களும் மேலம் போட்ட எசக்கியம்மன் ஆலயத்தை திறக்கிறார். பூசாரிய வரவழைக்கிறார். போய் ஒரு ஆலயத்தை தொடர்ந்து பூஜை பண்ண பண்ண முடியுமா? பூசாரிய வரவழைத்து அப்போது அவர் வேதியர் சொல்லுகிறார், ஐயா உங்களுக்கு எந்த ஊர் எந்த தேசம்? எனக்கு மக்களுக்கு மலையாள சீமை. மலையாள சீமை சங்கராம்பூர் என்ன ஊரிலே இருந்து பொதிமாறு காளைகளை பத்தி கொண்டு வியாபாரம் செய்துவிட்டு இந்த தக்களை சந்தையிலே நாங்கள் பொதிமாறு வியாபாரம் செய்தோம். சரிதான், வியாபாரம் செய்து பங்கு போடக்கூடிய வேலையில நான் பங்கை எடுக்கவில்லை என்று என்னுடைய உடன் பிறப்பு தம்பி இருளப்ப வேட்டார் எடுக்கவில்லை என்று பொய் வார்த்தை சொல்லுகிறார். அதனாலே நாங்கள் இசைக்கிறோம். ஆலயத்திலே ஒரு சத்தியம் செய்து விட்டு எங்களோட ஊரை நாட்டி செல்லுகிறோம். இது பொல்லாத தெய்வம், பொல்லாத தெய்வம் என்று அந்த வேதியர் சொல்லக்கூடிய வேலையிலும் கேடு வருவது அறியாமல் பின்வரும் விளைவை அறியாமல் இந்த ஏழு வேட்டார்களும் ஒன்று சேர்ந்து சத்தியம் செய்கிறார். செய்கிறார் செய்கிறார் சத்தியம் செய்யலாம். நடை திறப்பதற்கு ஐந்து பொருள் இலை கழுவி வைக்கிறோம். நடையை திறப்பதற்கு ஐந்து பொருள் இலை கழுவி வைக்கிறோம். இசக்கியம்மன் ஆலயத்திலே அபிஷேகங்களை பண்ணுவதற்கு 21 விளாகம் எடுத்து வைக்கணும் என்று சொன்ன போது இந்த வேதாந்த வேதியர் அம்மனுடைய ஆலயத்தை திறந்து மேலம் போட்டு இசக்கியம்மன் ஆலயத்தை திறந்து அம்மான இசக்கி உமையவனுக்கு தீபாரணை செய்யக்கூடிய வேலை பாலால் அபிஷேகம் அஞ்சலியால் அபிஷேகம் தெய்வம் அபிஷேகம் இளைஞர்கள் அபிஷேகம் அபிஷேகங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறார். சூட தீபார தட்டை எடுத்து வைத்து வைத்து அப்போது இருளப்ப வேட்டார் அண்ணன் தம்பி வேட்டார்கள் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரா சத்தியம் செய்து வருகிறார். சத்தியம் செய்து வரக்கூடிய வேலை கடைசியில் இருக்கிறார் மாதிரி இருளப்ப வேட்டார் இருளப்ப வேட்டார் வந்து சத்தியம் செய்கிறார். மேல போட்டு இசக்கியம்மனுடைய ஆலயத்தினை எப்படி சத்தியம் செய்கிறார் தெரியுமா? நான் பங்கே இருந்தால் அப்படியே இரு என்று சொல்லி சொல்லுகிறார்.
அடித்து அடைத்தான் சரிதான் சத்தியம் செய்துவிட்டோம் எங்கள் ஊரை நாடி செல்லுகிறோம் என்று அண்ணன் தம்பி ஏழு வேட்டார்களும் எப்படி வர